வாட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ் நம்ம வீட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு ஷாப் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்களுக்கு பிரியாணி அப்படின்னால ஃபேமஸ்ங்கிறது வந்து ஆம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே நம்ம வீட்டு பக்கத்தில் தொடர்ந்ததுனால நாங்கள் மார்னிங் வந்து நானும் பிரதர் வெளில போயிட்டு வந்தோம். வரும்போது ஓகே இந்த ஷாப் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஷாப் போயிட்டு நம்ம அங்கே கடையில் இருந்த சில ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி அன்டைம் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஐட்டமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற ஒரு ரெண்டு ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஷாப் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன் கேஸ் நல்லா இருந்தது அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து அவங்க கடைக்கே போயிட்டு நிறைய ஐட்டம் வாங்கி ரிவ்யூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ அவங்க என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து டான்ஸ் பண்ணிட்டு
கைஸ் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் சொன்னது போலவே டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசர் உங்க அட்டனிங் அந்த ஆம்பூர் சைட் அடிக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பவரியா இருந்தாங்க, உங்களுக்கு கரெக்டான அளவுல போட்டு கரெக்டா செஞ்சிருந்தாங்க. ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருந்தது, சாப்பிடறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், எல்லாருமே வந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓவர் பவரா மசாலாவோ இல்ல அரிசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் அந்த மாதிரி சொல்ல முடியாம கரெக்டான அளவுல ஒரு பிரியாணினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு. அதுக்கான எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த கிராம்பு எல்லாமே போட்டு அதே போல தந்தூரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பராகவும் உங்களுக்கு வந்து சந்தோஷமா யாருக்கெல்லாம் தந்தூரி பிடிக்கும் அப்படின்னாலும் அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளஸ் உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மோர் டிஷஸும் இருக்கு உங்களுக்கு. நாங்க சாப்பிட்டு இதே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உன்னாள் நாங்கள் சீக்கிரமா போயிட்டு அந்த ஷாப்ல என்னென்ன டிஷ் இருக்கோ எல்லாமே சாப்பிட்டு நாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி முன்னாடி டீட்டெயில் ரிவ்யூவா சொல்றோம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு, நாங்க கண்டிப்பா நாங்க மறுபடியும் போய் விசிட் பண்றோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே. உங்க சப்போர்ட் எங்களுக்கு மறுபடியும் வேணும், நாங்க சொல்றோம் உங்க சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, அதுதான் நான் கேட்குற ஒரே தி. இத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் சங்கர் அப்படி கேட்ட கேமரா.